இதுதான் உண்மையான வெற்றின்னு நினைக்கிறேன். சும்மா நிறைய படங்கள் வந்து ஓடுதா இல்லையா சும்மா வெற்றி கொண்டாடுவாங்க, ஆனால் இந்த ஓடுதோ இல்லையோ வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னது அத்தனையும் அவங்க முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அந்த கடைசியா சொன்னாங்க பாருங்க, ஓடாத படத்துக்கெல்லாம் வெற்றி விழா வைக்கிறான்னு, அதை தவிர அதை தவிர மீதி எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் யார் யாருக்கு நன்றி சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றி உரித்தாக. அம்மா தாயே பின்னி எடுத்துட்டு அதை மட்டும் விட்டுருங்க, அதை மட்டும் விட்டுருங்க. எங்கள் படத்தை வந்து அவ்வளோ அருமையான ரிவ்யூஸ் எல்லாம் எழுதி ஐ திங்க் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் வந்து எங்களுக்கு கிடைச்ச தியேட்டர்ஸ் கம்மி. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சி ரொம்ப பெரிய படமாக எனக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தீங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க், உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். எனக்கு கிரிக்கெட் தெரியாது, எனக்கு கிரிக்கெட் தெரியாமல் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் விஷயம் யோசிப்பாங்க. அதுவும் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு ஒரு பாக்ஸிங் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க, இல்லை சம்திங் ரிலேட்டட் டுனா அது தெரிஞ்சவங்க தான் காசு பண்ணுவாங்க. அது தெரியாமல் காசு பண்ணுறது அது ரொம்ப மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் அது அந்த ரிஸ்க் எடுக்கலாம். பட் ரொம்ப ஒரு ஒரு குட்டி பட்ஜெட்டில் அந்த டெசிஷன் எடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த சிவகார்த்திகேயன் அவருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். தேங்க்யூ சிவா. இந்த படம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் எந்த விதத்தில் பண்ணியிருக்குன்னா, இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எனக்கு அந்த கௌஷி டிஷர்ட் கிடைக்குமா, அது போட்டுட்டாலே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அண்ட் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல கதை வச்சுக்கிட்டா கூட ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்க, சரி ஓகே. அவங்க அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தில் லீட் காஸ்ட் வந்து காஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் தெரியாமல் அந்த ரிஸ்க் எடுத்து என்னை காஸ்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்ததா என்னன்னு தெரியல. பட் என்னோடய டைரக்டருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் தான் பார்த்தாரு ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரொம்ப மொக்கையாக தான் விளாடினேன். பட் ஹேட் த கான்ஃபிடென்ஸ், ஓகே கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்தில் கௌசல்யா முருகேஷனை கொடுத்து இது என்னோடய கனவா வந்து பழிக்க வச்ச அருண்ராஜாவுக்கு இன்னொரு பெரிய தேங்க் பண்ணணும். ஸோ இது பிகாஸ் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, ஒரு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டு அவர் மொதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் அந்த நான் ஏதாவது ஃபுல்ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் அது பெரிய ரிஸ்க் தான், சிவாக்கும் பெரிய ரிஸ்க் தான். ஸோ எல்லாருக்குமே ரிஸ்க் தான். பட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அண்ட் அதோடய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வரும்போது. ஸோ மெயின் சிவா, அப்புறம் அருண்ராஜா அண்ட் கலை, எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் வைலண்ட்டான மனுஷன், அப்படி பயங்கரமாக இஸ் தானே அப்படி சைலண்ட்டாக கம்போஸ்டாக இருந்தாலும் அவர் ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கலை அண்ட் அப்பாவை நடித்த சத்யராஜ் அவர்கள், அது எல்லா நிறைய இடத்துல சொல்லிட்டேன். எனக்கு எங்கள் அப்பா தவறிட்டார் நான் 10 வயசில் இருக்கும்போது. ஸோ எனக்கு அப்பா இல்லாத குறை வந்து என்றைக்குமே தெரிஞ்சதில்லை பெருசாக. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக எங்களை வந்து பயங்கர ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஸோ எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. நான் இந்த படம் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது யூல் கெட் சம் பெஸ்ட் கமெண்ட்ஸ். நீங்கள் இந்த கேள்விக்கு என்னை கூட வச்சுருக்கலாம், லைக் யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இது பண்ணாங்க அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மா எப்படின்னா, ஏதாவது ஒரு என்ன படம் வந்தாலும் பண்ணிடணும். ஸோ ஷீ ஃபீல்ஸ் தட் ஹீரோயினுக்கு வந்து டைம் கம்மி, அந்த டைமில் வந்து நிறைய படம் பண்ணிடணும், நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த படம் பார்த்த உடனே ஷீ செட், இதுக்கு மேலே நீ படம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த படம் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஷீ ஃபெல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ காட் ஃப்ரம் ஹர். ஐ குட் சீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். அண்ட் எனக்கு அப்பாவை வந்து ஓகே எனக்கு அப்பா இருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோண வச்ச சத்யராஜ் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். ரமா அம்மா, இளவரசன் சார், பீன் அ கிரேட் சப்போர்ட் சார். நீங்கள்லாம் வந்து இளவரசன் சார்லாம் உட்காந்து கதை பேச ஆரம்பித்தோன்னா, என்னம்மா உன்னையம்மா அந்த படத்தில் காசு பண்ணல, என்னம்மா நீ யூனோ ஹி கிஃப்ட்ஸ், அப்புறம் இங்கே போய் அங்கே கூட சொல்லியிருக்காரு, ஏன் அந்த பொண்ணு நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா நடிக்கும் தெரியுமா. எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு பூஸ்டப்பாக இருந்த இளவரசன் சார், தர்ஷன் க்யூட் பாய் தர்ஷன்,
நிறைய நிறைய எதிர்பார்க்குறியா? ஏய், ஏன் டான்ஸ் நல்லா தான் ஆடினாப்புல, ஏன் இந்த மாதிரி பண்ணுற சதீஷ்? அந்த டான்ஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? அந்த ஸ்டெப்புக்கெல்லாம் தியேட்டரில் கிளாப் பண்ணுறாங்கப்பா, கத்துறாங்கப்பா. ஸோ தர்ஷன், இ வாஸ் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் ஐ திங்க் ஹில் மேக் அ பிக் மார்க் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பெரிய மார்க் இருக்கும். அப்புறம் தினேஷ் அவர்கள் இங்கே இல்லையா? ஓகே, வாக்கிங் போயிருக்கார், 3 minutes வாக்கிங். பட் ஒரு ஒரு ஹீரோக்கு எப்பவுமே வந்து ஒரு படத்தில் நிறைய பில்டப் ஷார்ட்ஸ் இருக்கும், ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப குறைவு தான், அது ஏதாவது ஒரு படத்தில் அமையும் அவ்வளோதான். ஸோ இந்த படத்தில் சூப்பராக, அதாவது சும்மா அவர் என்ன எடுப்பார்னே தெரியாது, நீங்கள் சும்மா பால் ஸ்பின் பண்ணுங்க அப்படின்னுவார். நான் பாட்டில் ஏதோ கேஷுவலாக ஸ்பின் பண்ணிட்டு இருப்பேன், அப்புறம் ஷார்ட் காமிப்பார், அப்புறம் வந்து அப்படியே பயங்கர மாஸாக இருக்கும். ஆக்சுவலாக டீசரில் வந்த ஷார்ட் தான் அது, படத்துலேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மாஸ் ஷார்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இந்த படத்துக்கு டெடிகேட் பண்ணி யோசிச்சு, அண்ட் ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் சச் அ பயங்கரமான ஒரு பர்சன் தினேஷ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஹியூஜ், எங்களுக்கு வந்து பெரிய இதுதான் தினேஷ் கிடச்சிது. அங்கே கேமரா டிபார்ட்மெண்ட் மட்டும் கைத்தட்டுது. ஸோ தினேஷ், அப்புறம் ரூபன், எடிட்டர் ரூபன், எடிட்டிங் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த அந்த கிராம ஐ மீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரிக்கெட்டை வந்து கம்பைன் பண்ணி காமிச்சிங்க, தேங்க்யூ ஸோ மச். இளையராஜா சார், கேப்டன் அசோக், எனக்கு வந்து ஒரு 30 நாள் என்னை டார்ச்சர், எனக்கு கிரிக்கெட்டே வராது, எனக்கு சொல்லி கொடுத்தாரு அசோக். ஃபஸ்ட் அசோக் தான் மாட்டினார் என் கையில். ஸோ அவ்வளோ பேஷண்ட்டாக, ரொம்ப கூலான ஒரு பர்சன், ரொம்ப பேஷண்ட்டாக குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க்யூ. நான் படத்தில் அவ்வளோ நல்லா கிரிக்கெட் விளாட்னா அசோக், திங்க் தியாகு இஸ் ஆல்சோ ஹியர், தியாகு தேங்க்யூ ஸோ மச். ஆர்த்தி சங்கரன், தமிழ்நாடு விமன்ஸ் கிரிக்கெட் கோச், அண்ட் அவங்க எல்லாருமே வந்து முக்கியமான காரணம். என்னோட பர்ஃபெக்டாக ஒரு பவுலிங் வந்ததுன்னா அதுதான், அவங்க தான் முக்கியமான காரணம். அண்ட் குணா இஸ் யோ சதீஷ் கிருஷ்ணன், சதீஷ் கிருஷ்ணன் தானப்பா இல்லையா? சதீஷ், பிளேட் சங்கர், எவ்ரிபடி, குணா, சத்யா, பயங்கர பூஸ்ட் அப், சத்யாலாம் பயங்கரமான ஒரு பூஸ்ட். ஸோ அண்ட் குட்டியாக நடித்த கிருத்திகா இஸ்யா, ஷீ இஸ் ஆல்சோ ஷீ பெர்ஃபார்ம் ரியலி வெல். சத்தியமாக கிருத்திகா வந்து அவங்க வந்து நான் சொல்லியே ஆகணும், ஷீ இஸ் நாட் அன் ஆக்டர், அவங்க ஆக்டரே கிடையாது. சும்மா அங்கே பார்த்தாரு அருண்ராஜா வந்து, ஷீ ட்ரெயின் ஃபார் கிரிக்கெட், அவங்களுக்கும் கிரிக்கெட் தெரியாது. ஸோ ஷீ ப்ராக்டிஸ். ஐ திங்க் கிருத்திகா, நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஷீதான ப்ரில்லியன்ட் ஜாப், சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அவளை பார்த்து அவள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தா எனக்கு ஏனையாகவும் வந்தது, பிகாஸ் நானும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் மரத்தடியில் நின்று தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொண்ணு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்டு மோனா ஆல்சோ டிட் வெரி வெல். ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் எவ்ரிபடி. யாரையாவது விட்டுருந்தா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல இத்தனை பேரை தேங்க் பண்ணுறதுக்கு. ஸோ சக்ஸஸ் வீட்டில் எல்லாரையும் தேங்க் பண்ணலாம்னு நினச்சேன், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கும் தேங்க்ஸ். ஓகேயா, நடு நடுவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அருண்ராஜாஸ் ஒய்ஃப் இஸ்யோ, அவங்க வந்து ப்ராக்டிஸ்க்கெலாம் வந்து ஒரு ஒரு ஐ மீன் ஷீ வாஸ் ஆல்சோ என்னப்பா தனியாக கூப்பிட்டு வந்துட்டீங்களா? ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, யோ இந்த பிள்ளைக்கு எப்படியாவது கிரிக்கெட் வந்துடுமே, இந்த பிள்ளைக்கு எப்படியாவது கிரிக்கெட் வந்துடுமே அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ ஐ திங்க் ஹேவிங் அ குட் வைஃப் இன் இஸ் லைஃப், ஐ திங்க் அருண்ராஜா, ஷீ வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட். அண்ட் சண்முகம் இஸ் யோ சண்முகம், நீங்களும் இருக்கீங்க. சண்முகம் இஸ் நதர் பூஸ்டர் ஃபார் மீ, பயங்கரமான பூஸ்டர், அடங்காத டைரக்டர் அவர். ஸோ சண்முகம் இஸ் ஆல்சோ கைத்தட்டினார்களா கடைசியாக? அவர் தான், நீங்கள் கைத்தட்டினாதான் நீங்கள் கைத்தட்டினதுக்கப்புறம் தான் தியேட்டரே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ தினேஷ், நான் உங்களை பற்றி பேசி முடிச்சுட்டேன், நீங்கள் இல்லை அப்போது. எனக்கு கொடுத்த மாஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்க, யூ டேக்கன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ்ன்னு சொன்னேன். அண்ட் இந்த படத்தில் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க, 25 கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே செம்ம, லைக் எப்படி இருந்ததுன்னா, ஏதோ டூருக்கு போனால் கேம்பில் போவாங்களா பஸ்ஸில், அந்த மாதிரி ஜாலியாக அவங்க கூட செட் ஆகி ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ அவ்வளோதான் எல்லாருக்கும், உங்களுக்கும் தேங்க் பண்ணிடுறேன். தேங்க்யூ, சொல்லாமல் போயிருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன்.